கொண்டு பாட்டியை சமாதானப்படுத்திட்டியான்னா இனிமே நான் ஸ்கூலுக்கு போவே மாட்டேன்ல. சொல்லுண்ணா, அம்மாவும் குண்டு பாட்டியே என்ன சொன்னாங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல? மீரா, ஒரு வாட்டி அங்க பாரு. அப்பா கிட்ட அந்த மடல் இருக்குல்ல, அதை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அது அப்படிதான். எனக்கு என்னமோ அதை தூக்கி போட்டலான்னு தோணுது. ஆனா எதுக்குண்ணா? பாரு மீரா, நியாயமா இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மெடலை வச்சுக்கணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மெடல் நம்ம தைரியத்துக்காக தானே கொடுத்தாங்க. ஆனா நம்ம பயந்தாங்கோலியாச்சே. நான் உனக்கு எத்தனை வாட்டி புரிய வச்சேன் ஸ்கூல்ல எதுவும் ஆகாதுன்னு. இருந்தாலும் நீ ஸ்கூலுக்கு போக பயப்படுற. அப்புறம் ஒன்னு அனுப்ப எனக்கு பயமா இருக்கு. ஆனா அண்ணா, நாம இந்த மெடலை தூக்கி போட்டோம்னா அப்பா ரொம்ப வருத்தப்படுவார்லண்ணா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ராத்திரி நேரத்தில் இதை தூக்கி போட்டுடலாம். இருட்டில் அப்பாவுக்கு இது தெரியாது. ஆனால் விடிஞ்சதான் அப்பாவுக்கு தெரிஞ்சிடல அங்கே மெடலே இல்லைன்னு. தெரிஞ்சா தெரியட்டும், நீ அப்பா முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு சொல்லிடு. நானும் அண்ணனும் பயந்தாங்கோ இல்லைங்க, அதனால தான் மெடலை தூக்கி போட்டோன்னு. இல்லைண்ணா, நீ பயந்தாங்கோலே இல்லை. ஏன்னா நீ என்னோட அண்ணன் இல்லை. நானும் அப்படிதான் நினச்சேன், நீ பயந்தாங்கோலி இல்லைன்னு. ஆனா ஸ்கூலுக்கு போக பயப்படுறல. அம்மா, பாட்டி, நாங்க எல்லாரும் உனக்கு புரிய வச்சோம். இருந்தாலும் நீ பயப்படுற. ஆனா அண்ணா, நான் தைரியமா ஸ்கூலுக்கு போனேன்னா நீ அந்த மெடலை தூக்கி போடவே மாட்டேன்னா? அட, நீ தைரியமா ஸ்கூலுக்கு போனேனா நான் ஏன் அந்த மெடல் தூக்கி போட போறேன்? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மெடல் இங்க இருந்து எங்கேயும் போவாது. நான் ஸ்கூலுக்கு போறேன், அப்புறம் இந்த மெடல் இங்கேயே இருக்கும் உங்ககிட்ட. கிளம்புனா ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. நீ போ மீரா, தேவையில்லாம என் மூளையை குழப்பாத. மூளைனா என்னது குண்டு பாட்டி? மீரா, மூளைனா என்னன்னா நீ டெய்லி குண்டு பாட்டி கிட்ட சாப்பிடுவேல, அதான். ஓ, அதுவா? பச்சை பச்சையா மெலிசு மெலிசா சப்பாத்தி மேல போட்டு சாப்பிடுவாங்களே, அதான் மூளையா? இல்ல மீரா, அத சட்னின்னு சொல்லுவாங்க. மூளை எப்படி இருக்கும்னா? ஏய், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போறீங்களா இல்ல? நான் பேச போறதில்ல. மீரா, குண்டு பாட்டி நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நம்ம குண்டு பாட்டி கிட்ட சொல்லாமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியதுதான். வா மீரா. Ha 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 ha! பேரும் என் செல்ல குட்டிங்க. எங்க பாரு குட்டி, நீ எல்லாத்தையும் நல்ல 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 மனசுக்குள்ள வச்சு படிக்கணும், சரியா? மனசா? மனசுனா என்னது கொண்டு பாட்டி? மனசா? இதோ உனக்குள்ள இருக்கே லேப்டாப், லேப்டாப் நடிச்சுக்குதே, அதுதான் மனசுன்னு சொல்வாங்க. இந்த மனசு என் லேப்டாப் நடிக்குது, தகச்சுக்கு நடிக்க மாட்டேங்குது. அட கடவுளே, என்னை எதுக்காக இங்க அனுப்பி வச்ச? அண்ணே சதாசிவான, ரன்வீர் இதை எடுத்துக்கோ. அண்ணி, இந்த வயலோட கணக்கு வழக்கம் எல்லாம் வச்சுக்கோங்க. இதில் எவ்வளோ விளைச்சல் வந்திருக்கு, எவ்வளோ விற்றுருக்கோன்னு எல்லா கணக்கு வழக்கும் இதில் இருக்குது. அண்ணா, நீங்கள் ஏன் இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்க? ஏன்னா இனிமேல் நான் உங்கள் வயலில் வேலை பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் வேண்டி கேட்டுக்கிறேன் அண்ணி, நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தீங்க, போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்காம காப்பாற்றிருக்கீங்க, இந்த ஏழையோட மானத்தை காப்பாற்றிருக்கீங்க. இல்லைன்னா என் பொண்ணோட கல்யாணமே நடந்திருக்காது. ஆனால் உங்களுடைய இந்த நம்பிக்கையை இனிமேலும் சோதிக்கிறதுக்கு என்கிட்ட தெம்பு எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஊர் என்ன வேணால் பேசிட்டோம், அதை பற்றி நமக்கு என்ன? எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்காகத்தான் சொல்கிறேன் அண்ணி. ஊர்க்காரங்க உங்களை என்னை வச்சு உங்களை ஒரு வார்த்தை பேசுகிறத கூட என்னால் தாங்கவே முடியாது அண்ணி. அப்புறம் இப்போ ஏதாவது செய்யணுன்னா கூட என்கிட்ட தைரியம் இல்லை. என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, இதுக்கு மேலேயும் எதுவும் பண்ணாதீங்க. உங்களோட நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியாது. என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, வாங்கிக்கோங்க. நன்றி அண்ணி. ஒரு நிமிஷம் அண்ணா இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இந்தாங்க அண்ணா, பொண்ணோட கல்யாணத்துக்கு உதவியா இருக்கும். வேண்டாம் அண்ணி, இது வரைக்கும் நீங்க எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கீங்க. ஆனா இதுக்கப்புறம் வேண்டாம் அண்ணா. இதை வாங்கிக்கோங்க, நான் தான் சொல்றேன்ல, வாங்கிக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க அந்த வயல்ல வேர்வை சிந்தி வேலை செஞ்சிருக்கீங்க. நான் அட்டாம போனதுக்கு அப்புறம் ஒருவேளை நீங்க இல்லைன்னா என்னால தனியா அந்த வயலை சமாளிச்சிருக்க முடியாது. நீங்க என்னைக்கும் இந்த குடும்பத்துல ஒருத்தரா இருந்திருக்கீங்க, இனிமேலும் இருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தா உங்க பொண்ணு எனக்கு உறவு தானே. அவ கல்யாணத்துக்கு நானும் ஏதாவது செய்யணும்ல, இது என்னோட உரிமை. ஒருவேளை முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்ன பண்ண போற அத்த? வயலை எப்படி பாத்துக்குவோம்? அண்ணா, நமக்குள்ள உண்மை ஏதாவது இருக்கா? இருக்கு. மனசு பாட்டி சொன்னாங்கல்ல, இந்த மனசு எப்படின்னா இருக்கும் அது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், சில பேருக்கு சின்னதா இருக்கும், சில பேருக்கு பெருசா இருக்கும். நல்லவங்களுக்கு பெரிய மனசா இருக்கும், கெட்டவங்களுக்கு சின்ன மனசா இருக்கும். அப்படின்னா உனக்கு எல்லார விட ரொம்ப பெரிய மனசு இருக்குன்னா? ஏய் புனியாத நேரான இல்ல இல்லனா பைஜாமா தான் போட்டுக்குவ மூச்சு வாங்குனீனா பைஜாமா வந்து கீழ விழுந்துரும் ஹோய் தன்வீர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல நாளைக்கு சரஸ்வதி பூஜைல அத புது Dress தைக்க அளவு குத்திட்டு இருக்க அது என்ன பழைய Dressல சின்னதாயிச்சு சரி சரி வா மீரா சரஸ்வதி அண்ணா அண்ணா சரஸ்வதியோட அம்மா யாரு நான் உங்களை பார்த்ததே இல்லையே மீரா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல இது சரஸ்வதி பூஜை ரொம்பவே பெரிய பண்டிகை படிப்பு தேவதை சரஸ்வதியோட பிறந்தநாள்னு சொல்லி கொண்டாடுவாங்க அப்புறம் உனக்கு தெரியுமா சரஸ்வதி தாய்க்கு பூஜையும் பண்ணுவாங்க அப்பா நானும் வருஷம் வருஷம் கோயில்ல ஒரு புக்கு அப்புறம் பெண்ணும் கொடுப்போம் இந்த வருஷமும் நம்ம கொடுக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாரும் மஞ்சள் துணி போட்டுப்பாங்க சாப்பாடும் மஞ்சளா தான் செய்வாங்க ஏன்னா அப்படி ஏன் துணியை மஞ்சளா போட்டுக்கறாங்க சாப்பாடும் மஞ்சளா சமைக்கறாங்க அத பத்தி எனக்கும் தெரியாது வீட்டுக்கு போய் அம்மாட்ட கேக்கலாம் இந்த துணியை வச்சு ரெண்டு பேருக்கும் தச்சிரலாம் எனக்கு நான் இதையே போட்டுக்கறேன் அத்தைக்கு புது துணி வாங்கிட்டு வந்தனே எங்க வச்சேன் எங்க போச்சு இது நாட்டாமையுடைய குர்தா சரஸ்வதி பூஜை வருஷ வருஷம் இந்த வீட்ல அத நல்லா கொண்டாடுவோம் எனக்கு பிடிச்ச பண்டிகை என்ன நாட்டாம நீங்க நீங்க ரொம்ப விரும்பி இந்த பண்டிகையை கொண்டாடுவீங்க இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் நீங்க இல்லாம இந்த சரஸ்வதி பூஜை வெறிச்சோன்னு இருக்கு கடவுளே உங்க ஆசீர்வாதத்தினால நான் இதுவரைக்கும் இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டேன் ஆனா எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருட்டுல வெளிச்சத்தை தேட போறேன் ஏன் எனக்கு வெளிச்சத்தை நீங்க காட்டல என் மேல உங்களுக்கு கருணையே இல்லையா எனக்கு பிரச்சனையே கொடுக்க வேண்டாம் நான் சொல்லல நீங்க பிரச்சனையே கொடுங்க ஆனா அந்த பிரச்சனையை எதிர்க்க எனக்கு சக்தியை கொடுங்க கடவுளே ஒரே ஒரு வழி காட்டுங்க என் நம்பிக்கை உடைய கூடாது எதிர்பார்ப்பு வீணாக கூடாது நல்ல வழி காட்டுங்க நரேஷ் உங்ககிட்ட மஞ்சள் குர்தா இருக்கா இல்ல நான் எடுத்துட்டு வரல நான் இத்தனை நாள் இங்க இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை என் வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் கிளம்பி போயிடலாம்னு நினைச்சேன் என்ன வேலை வேலை அதான் பூபதி சந்திக்க வந்தான்ல அந்த வேலை தான். என்ன விஷயம்? எதையோ நீ மறைச்சிக்கிட்டு இருக்க? கவலைப்படாதப்பா, நான் ரொம்ப நேர்மையானவன். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் சும்மா தான். ஏதாவது வேலையா வந்தீங்களா? ஆமா, அது என்னன்னா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை உருவாயிடுச்சு. இப்ப அதுக்கு நீ தான் தீர்ப்பு சொல்லி ஆகணும். நீயே சொல்லு. இந்த குர்தா கொஞ்சம் டைட்டா இல்ல? நீங்களாவது இவருக்கு சொல்லுங்க. சும்மாவே நான் தச்சதை குறை சொல்லிட்டே இருக்காரு. இவருக்காக நான் எவ்வளவு அன்பா புது குர்தாவை தச்சு கொடுத்திருக்கேன். ரொம்ப நாளா ஒரே குர்தாவே போட்டுட்டு இருக்காரு. எல்லா சரஸ்வதி பூஜைக்கு. நீங்க சொல்லுங்க என்னங்க காரணம்? அன்னியோட பார்வைக்கு முன்னாடி என்னோட பார்வையெல்லாம் ஒரு பார்வையா? அவங்க சொன்னாங்கன்னா சரியா தானே இருக்கும். பாத்தீங்களா என்னப்பா இப்படி சப்போர்ட் பண்ணிட்ட? சரி சரி, கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறேன். உள்ள துணி மடிச்சு வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம நாளைக்கு தானே போட போறீங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லையே, அதுக்குள்ள நான் சரி பண்ணிடுறேன். சரஸ்வதி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிதானே ஆகணும். உங்ககிட்ட மஞ்ச குர்தா இருக்கா? இல்ல, நான் எடுத்துட்டு வரல. நான் இத்தனை நாள் இங்க இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் கிளம்பி போயிடலான்னு நினைச்சேன். என்ன வேலை? வேலை அதான் பூபதியை சந்திக்க வந்தேன்ல, அந்த வேலை தான். அதை விடுப்பா. இதை பாரு, எங்க ஊர்ல சரஸ்வதி பூஜையை ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க. இப்போ நீ இங்க தானே இருக்க, இதை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடு. என்ன அப்புறம் மஞ்ச குர்தா என்கிட்ட இன்னொன்னு இருக்குல்ல, அது உனக்கு ஃபிட் ஆகாது. அதான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை இப்ப வந்துடுறேன். இப்பவாது சொல்லு, எனக்கு இது ஃபிட் ஆகல. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? சொல்லணும்னு நினைச்சிருந்தா அன்னி முன்னாடியே சொல்லிருப்பேனே. இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மஞ்சள் கலர் துணியை தானே கட்டிக்கணும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்களேன், இதை வச்சு இவருக்கு தலைப்பாக கட்டி விட்டுருங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா இவர் இதையே போட்டுக்கிட்டோம். நல்ல யோசனையா இருக்கு. பாத்தியா உன் அண்ணன் எவ்வளவு புத்திசாலின்னு. சரி வா உட்கார. வா காட்ட. உங்க செயல் ஒன்னொன்னு பூபதி மாமாவை தான் ஞாபகப்படுத்துது. ஒருவேளை யாராவது தூரத்துல பார்த்து உங்களை பூபதி மாமா நினைச்சு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்லவா? உங்க செயல் ஒன்னொன்னு பூபதி மாமாவை தான் ஞாபகப்படுத்துது. ஒருவேளை யாராவது தூரத்துல பார்த்து உங்களை பூபதி மாமா நினைச்சு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாட்டமா